வணக்கம் நண்பா, இது உங்கள் அருண் ஷா வைட்டி. சப்ஸ்கிரைப் பண்ணுவது பண்ணுங்கள். தம்ப்ளைனில் வந்து மாஸ் சீன் போட்டிருப்பேன் இல்லை மூவி சீன் போட்டிருப்பேன், எதுவாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா வியூஸ் வர மாட்டேங்குது அதனால தான். ஸோ நேராக வந்து கதைக்குள்ளே போயிடுவோம். பொன்மகள் வந்தால் இந்த படத்தை வந்து அமேசான் ப்ரைம் வந்து வெளியிட்டிருக்காங்க, ஏன்னா படத்தோட தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது கொரோனா வைரஸ்னால பிரச்சனை இருக்கிறதுனால பொன்மகள் வந்தால் வந்து அமேசான் ப்ரைமில் விட்டுருக்காங்க. பொன்மகள் வந்தால் டீம் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து இது வரைக்கும் 28 கோடிக்கு விற்றுருக்காங்க அமேசான் ப்ரைமுக்கு. ஆனால் அமேசான் ப்ரைம் வந்து 12 மணிக்கு விடுறதுக்கு பதிலாக 11:59 நம்ம தமிழ் ராக்கர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதனால் பெரிய ஆபத்து, பெரிய நஷ்டத்தில் சந்திச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அமேசான் ப்ரைம் 18 கோடி சம்பாதிச்சிருக்கு. எதனாலலாம் ஃபாரினர்ஸு உடனே அந்த வெப்சைட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணதுனால இப்போ அந்த படம் வந்து தப்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் பல பேர்கிட்ட லிங்க்கு போட்டுட்டு தான் வருது, வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் சுற்றிட்டு தான் வருது. இதன் மூலயமா வந்து படத்துக்கு நிறைய நஷ்டம் கூட சொல்லலாம். அப்படி இருந்தாலும் கூட படத்தை பார்த்துட்டு சொல்கிறவங்க ரிவ்யூ வந்து வேறு லெவலுங்க. ஏன்னா 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. ஏன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றங்களை பற்றினா ஒரு ஆவணப்படம் தான் இது, உண்மையான சம்பவத்தை தழுவி எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படின்னா, ஒரு நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து தேட்டரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஏன்னா நான் பார்த்தது வரைக்கும் நான் சொல்கிறேன், இவங்க வந்து வக்கீலாக இருக்காங்க, ஸ்டார்டிங் சீன்லேயே இப்படி தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கன் சவுண்டு கேட்குது, 3 கன் சவுண்டு கேட்கும். என்னடான்னு பார்த்தா வந்து ஒரு பொண்ணு வந்து 2 பேரும் வந்து கொலை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என்ன சொல்லுவாங்க, சைக்கோ கொலைக்காரி வந்து அவங்க அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவங்க 2 பேரும் காப்பாற்ற வந்தாங்க மாதிரியும், இந்த பொண்ணு வந்து சைக்கோ மாதிரியும் கொண்டா மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஆனால் இது வந்து இந்த படத்தில் வந்து அந்த பெண் குழந்தைகளான வன்முறை பற்றி சொல்கிற ஒரு சூப்பரான படம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரோல் வந்து அமேசிங்கான ரோலு. ஏன்னா இதில் வந்து ஒரு உண்மை வர அவங்க சொல்லுவாங்க, அந்த உண்மையை சொல்லும்போது அப்படியே செலுத்துற உடம்பே. எப்படின்னா, நானும் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண் தான் அப்படின்வாங்க. அப்போ தான் பார்த்தா கடைசி கிளைமேக்ஸில் தான் தெரியும் இவங்க வந்து அந்த உண்மையான ஜோதிகாவோட பொண்ணே இல்லைன்னு தெரியும். அப்படியே ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் படத்தில் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருக்காரு டைரக்டர்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண டைரக்டர் சில இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க, அதாவது ஜோதிகான்ற பேரில் இன்னொரு பொண்ணு இருக்கும் ஜோன், அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணை கடத்திட்டு போகும்போது இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, துரத்திட்டு போடுவாங்க, என் குழந்தைய கடத்திட்டு போகிறாங்கன்ட்டு அந்த மஞ்சள் காலர் காருன்றதில் வந்து துரத்திட்டு போவாங்க. இப்படி துரத்திட்டே போகும்போது என்னாகும், ஒரு காட்டுக்குள்ளே வச்சு அந்த பொண்ணை வந்து ஏதோ பண்ணுவாங்க, பண்ணிடுவாங்க. இவங்க போகும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு இதில் வந்து இறந்து போய் கிடப்பா. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும், என்ன பண்ணுன்னு தெரியாமல் சரி அந்த குழந்தைய தூக்குற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. தூக்கிட்டு எடுத்துகிட்டு வரும்போது பெட்டில் வந்து ஒரு பொண்ணு படுத்துட்டு இறந்து போயிருப்பா, அவள் தான் ஏஞ்சல், இறந்து போயிருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆனால் உண்மையாக நடந்த கதை என்னென்னா, அந்த சிம்மியில் இருந்த பொண்ணு வந்து இவங்க பொண்ணு உண்மையாக இறந்து போயிட்டுருப்பா, அந்த பெட்டில் பட்டிருந்த பொண்ணு ஏஞ்சல்ற பொண்ணு தான் உயிரோடு இருப்பாள், அந்த ஏஞ்சல்ற பொண்ணு தான் நம்ம கதாநாயகி ஜோதிகா. அதாவது அந்த பொண்ணு சொந்த பொண்ணு வந்து அங்கேயே புதைச்சிட்டு இந்த பொண்ணாச்சும் நம்ம காப்பாற்றி எதுனா வழி காட்டணுமேன்றது ஒரு எண்ணத்தில் ஜோதிகா வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு வருவாங்க, தூக்கிட்டு வந்து வளர்ப்பாங்க. ஆனால் வந்து கடைசியில் தான் தெரியும் அது வந்து ஜோதிகா இல்லை, வித்யா பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நியாயகி சீரியலில் நடிக்கிறவங்க தான் வந்திருப்பாங்க. அது ஒரு ட்விஸ்ட்டு. அதுபோல் வேறு லெவலில் இந்த படத்தை முழுசாக பாருங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலும் நல்லா உன்னிப்பாக பாருங்கள். ஏன்னா இது உண்மையாக நடந்த சம்பவம், அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் அமேசான் ப்ரைம்லேயே பாருங்கள். ஏன்னா வந்து இவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம வந்து அன்அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்குறதுனால இது ரொம்ப பாதிக்கும். ஸோ இது வந்து இந்த படத்துக்காக நம்ம செய்கிற ஒரு காணிக்கை கூட இருக்கலாம். இந்த படத்தை ஜேஜே ஃபெட்ரிக் வேறு லெவலில் காட்டியிருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு கன் சவுண்டு கேட்டதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கன் சவுண்டு எதனால்னா அந்த 2 பசங்களை வந்து இவங்க அம்மா வந்து கொண்டு அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு தான் எல்லோரையும் கொலை பண்ணது சைக்கோன்னுவாங்க. அதுதான் உங்கள் மனசு கஷ்டமான படம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.